மட்டு வாழ்வது உங்க கிருபதா இனிமேல் வாழுவதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் 939வது காலை மன்னா செய்தியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாகிய கர்த்தர் இந்த இரவு முழுவதும் பாதுகாத்து அற்புதமாய் 10வது மாதம் 26ஆம் தேதி புதன்கிழமை பெண்கள் பகுதிக்கு நேராய் நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். தேவன் நல்லவராக இருக்கிறார். இந்த நாளிலும் நாம் யாருக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், தேசத்தில் இருக்கிற எல்லா ஊழியக்காரங்களுக்காக, அவங்க குடும்பங்களுக்காக, சபைகளுக்காக, 5 வகையான ஊழியங்களுக்காக நாம் ஜெபிப்போம். தேவனாகிய கர்த்தர் எல்லா ஊழியர் குடும்பத்துக்கும் நல்ல சுகத்தையும் பலத்தையும், ஊழியங்களை ஆசீர்வதிக்கப்படும்படியாய், அது மாத்திரமல்ல ஊழியங்கள் வளர்ச்சி அடையும்படியாய் நாம் ஜெபிப்போம். ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கொள்ளும்படியாய், அருகாமையில் உள்ள சபைக்கு செல்லும்படியாய் ஜெபிப்போம். குறிப்பாக நீங்கள் அங்க வகிக்கிற உங்களுடைய திருச்சபையினுடைய ஊழியருக்காக, குடும்பங்களுக்காக, விசுவாச பெருமக்களுக்காக, வளர்ச்சிக்காக ஜெபியுங்க. நிச்சயம் நீங்கள் அங்க வைக்கிற சபை வேகமாக வளரும். அநேக அற்புத அடையாளங்களை தேவன் செய்வாராக. இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 2:3 நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாயிருக்கிறதையும் என் நாமத்து நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பார்ந்த தேவ ஊழியர்களே, அருமையான நண்பர்களே, இங்கே எபிசு சபையை ஆவியானவர் அறிந்திருந்தார். இதை பற்றி யோவானுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். இந்த சபையில் நல்ல காரியங்களும் இருக்கிறது, குறையும் இருக்கிறது. இந்த சபையினுடைய பிரயாசத்தை ஆண்டவர் பார்க்கிறார், சகிப்பை பார்க்கிறார், பொறுமையை பார்க்கிறார். அவர் நாமத்துக்காக வைராக்கியமாக இருக்கிறதை அவர் அறிந்திருக்கிறார். இந்த நாளிலும் கூட உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆண்டவருக்காக எடுக்கிற பிரயாசம், பொறுமை, சகிப்பு எல்லாவற்றையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஒருவேளை யாரும் பார்க்கலை அப்படின்னு நினைக்கக்கூடாது. சில நேரங்களில் சில ஊழியக்காரங்க, எங்கள் சபை ஓரத்தில் இருக்குது, எங்கள் சபையுடைய நிலவரம் யாருக்கும் தெரியாது, நாங்கள் போய் கொண்டிருக்க சூழ்நிலை யாருக்கும் தெரியாது என்று சொல்லி கவலையோடு வேதனையோடு இதை பார்த்து கொண்டிருந்தால், உங்கள் சபை எந்த சூழ்நிலை இருக்குது என்பதை ஆவியானவர் அறிந்திருக்கிறார். ஒருவேளை சபை மக்களுடைய சூழ்நிலையும் ஆவியானவர் அறிந்திருக்கிறார். ஆகவே தான் இங்கே சொல்லிட்டு சொல்கிறாரு, ஒரு குறையை சுற்றி காண்பிக்கிறாரு. என்ன குறை தெரியுமா? ஆதியில் இருந்த அன்பை விட்டுவிட்டாய் சொல்லி உன் பேரில் எனக்கு ஒரு குறை இருக்குது அப்படிங்கிறாரு. எபிசு சபையை பார்த்து இன்றைக்கு கூட உங்கள் வாழ்க்கையில் ஆதியில் இருந்தது போல் நீங்கள் இருக்கீங்களா அப்படி சொல்லி யோசிக்கணும். இன்றைக்கு அநேக பேருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன தெரியுமா? ஆண்டவர் மேலே உள்ள அன்பு தணிந்து விட்டது. ஆண்டவர் மேலே வச்சிருந்த ஆதியிலிருந்த அன்பு இல்லாமல் போகிறது. ஏதோ வாரத்துக்கு ஒரு தடவை சபைக்கு போகணும், வரணும், ஆண்டவருக்கு கொடுக்கணும், ஏதோ முடிஞ்சால் ஊழியம் செய்யணும், இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு நேராக அநேக மக்கள் சென்று கொண்டிருக்கிறாங்க. ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், நீங்கள் ஆதியில் கொண்டிருந்த அன்பு உங்களுக்கு இருக்கிறதா? ஆதியில் இருந்த ஜெப ஜீவியம் உங்களுக்கு இருக்கிறதா? யோசித்து பாருங்கள். ஆதியில் நான் எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணேன், நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபம் பண்ணேன். ஆதியில் நல்ல வேதாமத்தை நான் வாசித்தேன். வருஷத்துக்கு ஒரு தடவை 2 முறை வாசிப்பேன். சும்மா இருந்தாலே பைபிள் தான் வாசிப்பேன். இப்படிலாம் இருந்துச்சு. தேவனுடைய பாடல்களை கேட்டேன். ஆண்டவரை பற்றி யாருக்காட்டு சொல்லணும், ஆண்டவர் ஜெபத்தில் வெளிப்படுத்தணும், இப்படிலாம் நான் இருந்தேன். ஆனால் இப்போ அந்த ஊழியம் இல்லை சொல்லி ஒருவேளை உங்கள் மனசில் அப்படி பட்டுச்சுன்னா, உங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறாரு, ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டுட்ட சொல்லி. ஆண்டவர் மேலே அன்பு இருக்குந்தா என்னன்னாலும் அவருக்காக செய்வோம். எவ்வளோ உபத்திரவம், எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ பாடுகள், எவ்வளோ நெருக்கடி வந்தாலும் ஆண்டவருக்காக ஊழியம் செய்வோம். ஆண்டவருடைய வருகைக்கு ஒரு அடையாளம் என்ன தெரியுமா? அநேகவருடைய அன்பு தணிஞ்சிருமா? மனுஷன் மனுஷங்களுக்கும் அன்பு தணிஞ்சிரும், ஆண்டவர் மேலே உள்ள அன்பும் தணிஞ்சிரும். இதை பார்க்குற உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆண்டவர் மேலே கொண்டிருந்த அன்பு தணியவே கூடாது. ஆகவே தான் இந்த சபைக்கு சொல்கிறார், ஆதியில் கொண்டிருந்த அன்பு இல்லை. ஆகவே இன்ன நிலைமையிலிருந்து நீ விழுந்தா என்பதை அறிந்து மனம் திரும்பு அப்படிங்கிறார். அப்போ இன்னைக்கு நீங்கள் எப்படி மாறப்போகிறீங்க? ஆதியிலிருந்து அன்பு, ஆண்டவரே எனக்கு தாங்க என்று சொல்லி
அர்ப்பணிங்க. உங்கள் குடும்பம் முன்னால் ஆண்டவருக்காக எவ்வளவு பிரயாசப்பட்டுச்சு, எவ்வளவு ஆண்டவருக்காக ஓடுச்சு, உங்கள் சபை ஆண்டவருக்காக எவ்வளவு பிரயாசப்பட்டுச்சு, ஆண்டவருக்காக உழைச்சிது, இதை பாருங்கள். ஆண்டவருக்காக வைராக்கியமாக வாழ்வோம். உங்கள் பிரயாசம், உங்கள் பொறுமை, சகிப்பு எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்க்குறார், ஆவியானவர் பார்க்குறார். அவர் கண்ணுக்கு மறைவானது இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. இன்றைக்கு நீங்கள் அர்ப்பணிப்பீங்களா? ஆண்டவரே, நான் ஆதியில் கொண்டிருந்த ஊழியத்தை, ஜபத்தை, வேதத்தை, உங்கள் மேலே உள்ள பாசத்தை நான் இன்னும் செய்வேன்ப்பா, அந்த அன்பை எனக்கு தாங்கப்பான்னு சொல்லி அதே போல் நீங்கள் மாற மாற ஒப்பு கொடுங்க. இன்றைக்கி அநேகர் பாருங்கள், எப்பவும் உலக மக்கள், பணம், புகழ், எப்படி இந்த உலகத்தில் முன்னேறலாம், சிந்தனை மண்டலம் ஃபுல்லாக அப்படி தான் இருக்கிறது. அதையெல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு ஆண்டவரோடு நம்ம நேரம் செலவிடுவோம், ஆண்டவரோடு இருப்போம். கர்த்தருக்கு முன்னால் நிற்கிற சபையாய், கர்த்தருக்கு முன்னால் நிற்கிற ஊழியக்காரங்களாய், கர்த்தருக்கு முன்னால் நிற்கிற விசுவாசியாய் இன்றைக்கு நாம் இருப்போம் என்று சொன்னால், நிச்சயமாய் கர்த்தர் மீண்டும் பயன்படுத்தி உங்களை ஓட வைப்பார், உங்களை பாட வைப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை மகாபெரிய மேன்மைக்கு உயர்த்துவார், அந்த வருகைக்கு ஆயத்தப்படுத்துவார். கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனே, இந்த வேலைக்காக ஜெபிக்கிறோம். இப்பொழுதும் நாங்கள் ஆண்டவரே, ஆண்டவரே எபேசு சபையை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சில காரியங்களை எங்களை பேசின ஆண்டவரே, ஆதியில் கொண்டிருந்த அன்பை ஆண்டவரை சிலர் விட்டு செல்ல விட்டுருக்கிறாங்கப்பா. ஆனால் இந்த சபைக்கும் இந்த குறை இருந்தது. ஒருவேளை இவங்க வாழ்க்கையில் ஆதியில் இருந்த ஏதாட்டு ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஜபம், வேதம், ஊழியம், ஆண்டவரை உங்கள் மேலே கொண்ட தாகம் குறைந்திருந்தா, இன்னைக்கு அது அளவு கூடட்டும் என்று ஜெபிக்கிறேன். பாசம் கூடட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆதியில் கொண்டிருந்த அன்பு இன்னும் கூடி ஆண்டவரை உமக்காக ஏதாவது ஒரு காரியத்தை செய்கிற பிள்ளைகளாய் கர்த்தர் மாற்றுவிடான் ஜெபிக்கிறேன். பிறந்தநாள், திருமண நாளை நினைவு கூறுகிறேன். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இவர்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாக்கும்படி பிதாக்களின் தேவன் இவர்களுக்கு சொல்லியபடியே ஆசீர்வதித்து உயர்த்துவிடன் ஜெபிக்கிறேன். பிரயாணப்படுகிற ஒவ்வொரு பிரயாணத்தை ஆசீர்வதிங்க. சரத்தில் பலவீனத்தோடு பாடுகளோடு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அற்புதமான சுகத்தை கொடுங்கப்பா. கர்ப்பகால ஸ்திரீகளுக்கு ஜெபிக்கிறேன். குழந்தைக்கு வேண்டிய வளர்ச்சி, ஏற்றவில சுகப்பிரசவத்தை கட்டளையிடுங்க. தொடர்ந்து எல்லா நன்மைகளும் இவர்களுக்கு வருவதாக ஜெபிக்கிறேன். படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தையும் கல்வியும் அதில் பெருகப்படுகிறான் ஜெபிக்கிறேன்ப்பா. ஊழியக்காரங்களுக்காக ஜெபிக்கிறேன், நல்ல சுக பலன், ஆரோக்கியம் பெருகட்டும் என்று ஜெபிக்கிறேன். தொடர்ந்து பெரிய காரியம் செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி. என் முழுவலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். ஆண்டு உச்சித்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மன்னோடு சந்திக்கிறேன். அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக. மாறனாதா, இயேசு வருகிறார், ஆயத்தமாவோ, மனிதர் ஆயத்தப்படுத்துவோம். ஆமேன். அலேலூயா. பிரைஸ் தி லார்ட்.